ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாசிசன். உங்களோட சாரியில் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலர் சாரி, க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான். ஆனால் கொஞ்சம் ஒர்க் மட்டும் எனக்கு ரெட் கலர் கோல்டு கலர் காம்பினேஷனில் எனக்கு ரெடி பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும்ட்டு கஸ்டமர் கேட்டதுனால கொஞ்சம் ரெட் கலரும் க்ரீன் கலர் கோல்டு கலர் காம்பினேஷனில் இந்த ஒர்க்கு ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக கொடுக்குற நெக்லைன் இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த நார்மல் நெக் ஷேப்லேயே ஒரு ஷோல்டர் பாட்டில் மட்டும் ஒரு கர்வ் கொடுத்து வரும்போது டிஃப்ரெண்ட்டாக லுக் அழகாக இருக்கும். நம்ம பேட்டர்ன் ப்ளவுஸில் பண்ணுற மாதிரி இருக்கும். பேட்டர்ன் ப்ளவுஸ்லேயே வித் ஆரி ஒர்க் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதனால் அது மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இல்லை எப்படி இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நெக்லைனில் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன். ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். அடுத்த லைனு ஜரி த்ரெட்லேயே லோடிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன். லோடிங் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச்சுன்னு கொடுத்து இந்த காலிஞ்சி நெக்லைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பண்ணிட்ட பிறகு ஒரு சின்ன ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் அவுட்டரில் சுகர் பீடு கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வர இடத்துல மட்டும் ஃப்ரெஞ்ச் நாட் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ க்ரீன் கலரில் அந்த மொட்டு மாதிரி மூணு பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல க்ரீன் கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த மூணு பெட்டலில் ஜர்தோசி ஃபில்லிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு இது லீஃப் மாதிரி வர இடத்துல மெரூன் கலர் த்ரெட்டு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஃப்ளவரே எல்லா இடத்துலையும் வச்சுருக்கேன். ஒரு இதில் க்ரீன் கலர் கொடுத்தோம்னா ஒரு இதில் மெரூன் கலர், க்ரீன் கலர், மெரூன் கலர்ன்ட்டு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி வைக்கும் போது நல்லா கலர்ஃபுல்லாக வந்து ப்ளவுஸ் ரொம்ப லுக்கு அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒட்டர் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்து அங்கங்கே டாட்ஸ் மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் வர பார்ட்டில் பெரிய ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பெரிய ஃப்ளவர் என்ன ஃப்ளவர் வேணுமோ கரெக்டாக வரைஞ்சி அது மேலேயே அவுட்டரில் சுகர் பீடு கொடுத்துட்டு சென்டர் வரல திலகம் பார்ட்டில் மெரூன் கலரில் ஜர்தோசி ஃபில்லிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி கோல்டு கலர் இல்லாமல் எல்லா கலர்லேயுமே ஜர்தோசி கிடைக்கும். அதனால் அவங்களுக்கு இன்னும் கிராண்டாக கொடுக்கணுன்ட்டு மெரூன் கலர் ஜர்தோசியை சென்டரில் கொடுத்து ஜர்தோசி ஃபில்லிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவுட்டர் வர எல்லா இடத்துலையுமே ஜர்தோசி ஃபில்லிங்கு கோல்டு கலரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த ஜர்தோசி ஃபில்லிங்கு, ஜர்தோசி ரோப் ஸ்டிச்சு, ஃப்ரெஞ்சு நாட்டு த்ரெட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, இது மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே அட்வான்ஸ் லெவலில் சொல்லித்தருவேன். அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா கிராண்ட் லுக்காக இருக்கும். காஸ்ட்டும் ஜாஸ்தி தான். பேசிக் லெவல் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி வாங்குகிற அமௌண்ட்டோட நீங்கள் அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி செய்யும்போது நீங்கள் டபுள் காஸ்ட்டு வாங்கலாம். ஏன்னா இதில் வேலையும் ஜாஸ்தி, அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ரேட்டும் மாறும். ஆனால் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ருள்ளுக்கும் ரொம்ப கிராண்டாக காமிக்கும். அதனால் நீங்கள் கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி அழகான ப்ளவுஸு நீங்களே ரெடி பண்ணி போட்டுக்கலாம். அதை நீங்கள் கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்கும்போது அது பிஸ்னஸாகவும் செய்யும்போது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளவர் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் கிளைக்கிளையாக வர பார்ட்டில் ஜர்தோசி ரோப் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஜர்தோசி ரோப் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன லீஃப் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஃப்ரெஞ்சு நாட்டு த்ரெட், லாங் ஃப்ரெஞ்சு நாட்டு, ரெட் கலர் நூலில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம நெக்குக்கு கீழே கொடுத்த சேம் ஃப்ளவரே ஒரு ஃப்ளவர் கொடுத்துட்டு நெக்லைன் அப்புறம் எல்லா கிளையிலையுமே ஜர்தோசி ரோப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இல்லை மேக்ஸிமம் அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸே நிறைய கொடுத்துருக்கேன். நல்லா கிராண்டாக அழகாக வந்திருக்கு. ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் கொடுத்த இந்த மாதிரியே ஃப்ரண்ட்லேயுமே அந்த கர்வ் ஷேப் வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கோம். அந்த ஷோல்டரில் வர பார்ட்டில் கர்வ் ஷேப் மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கோம். நார்மல் நெக் ஷேப் கொடுத்துட்டு அந்த பேட்ச் ஒர்க் மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதே பேக்கில் கொடுத்த சேம் நெக்லைனே ஃபாலோ பண்ணியிருக்கேன். சுகர் பீடு, த்ரெட் லோடு, அதுக்கப்புறம் சுகர் பீடுன்னு கொடுத்து அந்த காலிஞ்சி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேக்கில் கொடுத்து அந்த பெரிய ஃப்ளவர் டிசைனே சேம் ஒர்க்கே ஃபாலோ பண்ணி பெரிய ஃப்ளவர் ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சின்ன ஃப்ளவர் நம்ம நெக்லைனுக்கு கீழே கொடுத்த அதே சேம் ஒர்க் ஃபாலோ பண்ணி ஒரு சின்ன ஃப்ளவர் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடி டிசைனே ஜர்தோசி ரோப் ஸ்டிச்சு ஃப்ரெஞ்சு நாட்டுன்னு கொடுத்து ஃப்ரண்ட் போர்ஷனுமே ஃபுல்லாக கவர் ஆகி ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு.
ஷார்ட் ஸ்லீவ் கேட்டாங்க. அதனால ஷார்ட் ஸ்லீவ்லயே நல்ல கிராண்டா ஃபாலோ பண்ணிருக்கோம். அதுவும் பேட்டர்ன் மாதிரியே ரெடி பண்ணிருக்கோம். நார்மலா இருக்கிற மாதிரி இல்லாம அதுலயே ரெண்டு கர்வ் தனியா கர்வ் கொடுத்துட்டு அந்த கர்வுக்கு சென்டரா பெரிய ஃப்ளவர், பெரிய ஃப்ளவர்ல இருந்து ரெண்டு சின்ன ஃப்ளவர் கொடுத்து மீதி இருக்கிற இடெல்லாம் கொடி டிசைன் மாதிரி சென்டர்ல ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைடுல வரது மட்டும் டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கோம். அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ்ன்ட்டு எல்லாமே பேட்டர்ன் ஒர்க்கோட கலந்து வரும்போது நல்லா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதில் எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்லீவ் பார்டருக்கு நம்ம பேக்கில் கொடுத்த நெக்லைனே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த சேம் 4-inch நெக்லைனே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு சின்ன ரெண்டு லைன் கரெக்டாக கொடுத்துட்டு அதே சேம் ஒர்க் ஃபாலோ பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் பெரிய ஃப்ளவரு, பெரிய ஃப்ளவர்லேருந்து ரெண்டு சின்ன ஃப்ளவர் வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். நம்ம பேக்கில் கொடுத்த சேம் ஒர்க்கே கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கரெக்டாக கொடுத்துட்டு அந்த லைனில் ஒரு சுகர் பீடு கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த லைனில் ஸ்டோன்ஸ் கரெக்டாக ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன ஃப்ளவர் இருக்க மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி லோட் கொடுத்துட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச்சு மெரூன் கலரில் கொடுத்துட்டு அங்கங்கே டாட் வைக்கிறதுக்கு ஃப்ரெஞ்சு நாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மெரூன் கலர் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி, அதுக்கப்புறம் இது இருக்கிற இடத்துல ரெண்டு ஃப்ளவர் கொடுத்து ரெண்டு அப்படியே கரெக்டாக 1-inch பார்டர் மாதிரி சேம் ஒர்க்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடில் என்ன ஒர்க் ஃபாலோ பண்ணுமோ அதே ஒர்க்கே இந்த சைட்லேயும் கொடுத்து ஃபுல் ஸ்லீவுமே ஒர்க் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் போர்ஷன் நல்லா கிராண்டாக அழகாக வந்திருக்கு. இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோடனே உள்ள அழகாக இருக்கும். ஆரி ஒர்க்லேயே பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா இந்த ஷோல்டர் பார்ட் மட்டும் கட்டிங் கொடுத்து வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜர்தோசி ஃபில்லிங், ஃப்ரெஞ்ச் நாட்டு, ஜர்தோசி மேட் ஃபில்லிங்ட்டு எல்லாமே ஹெவி ஒர்க்காக கொண்டு கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் சொல்லித்தருவேன். ரெண்டு லெவலையும் முடித்தா தான் பார்க்குற மாடல் எல்லாமே செய்ய தெரியும். நிறைய பேர் கேட்குறாங்க பேசிக் லெவல் மட்டும் முடித்தா ஓகேவான்னு கேட்குறாங்க. பேசிக் லெவலில் கம்ப்ளீட்டாக த்ரெட் ஒர்க்கு, பீட்ஸ் ஒர்க்குன்னு கவர் ஆகும். அட்வான்ஸ் லெவலில் ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க்கு, கட் ஒர்க்கு, மிரர் ஒர்க்கு, பேட்ச் ஒர்க்குன்ட்டு நிறைய கவர் ஆகும். ரெண்டு லெவலையும் முடித்தா தான் நீங்கள் பார்க்குற மாடல் எல்லாமே உங்களுக்கு செய்ய தெரியும். ரெண்டு லெவலுமே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணால் தான் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ஒருத்துள்ளதும் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பிரபாஸ் டிசைனில் கிளாஸ் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி அழகான ப்ளவுஸு ரெடி பண்ணி போட்டுக்குங்க. அதை நீங்கள் தொழிலாக செய்யும் போது அது உங்களுக்கு நல்ல இன்கம், மந்த்லி மந்த்லி நல்ல இன்கம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லீவ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் போர்ஷன்லேயும் ஹெவியாக ஒர்க் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சென்டரில் ஒரு ஃப்ளவரு, ஃப்ளவர்லேருந்து கிளக்கிளையாக கொண்டு வந்து ஒரு சின்ன ரெண்டு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். நல்லா அழகாக இருக்குது. ஷார்ட் ஸ்லீவில் நீ கட்டிங் ஷேப் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you. பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.